டு மதுரை பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான தவா ஃப்ரைடு சிக்கன் எப்படி செஞ்சதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் லைம் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது கூட சிக்கன் சேர்த்துடலாம். நான் இந்த மாதிரி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசாலாவில் சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இப்போ இது கூட கஸ்தூரி மேத்தி சிறிதளவு சேர்த்துடலாம். இப்போ 30 நிமிஷம் நம்ம நல்லா சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு தவால நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 30 நிமிஷம் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்க்கு நம்ம மாத்திடலாம். சுவையான தவா ஃப்ரைடு சிக்கன் எப்படி செஞ்சதை பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் சுவையான வித்தியாசமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.